வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ஒரு அஞ்சு டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா என்ஜின்ஸோட பேசிக்ஸ்லேருந்து வருது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சீட்டேன் நம்பர். அப்போ சீட்டேன் நம்பர்னால் என்ன? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆக்டேன் நம்பர்னால் என்ன? அடுத்து நாக்கிங் அப்படின்னா என்ன? அடுத்து ப்ரீ இக்னிஷன்னா என்ன? நெக்ஸ்ட்டு ஓகேங்க சார், டெட்டோனேஷன்னா என்ன? ஓகே, அதாவது நிறைய இடத்துல வருங்க. அப்போ நாக்கிங்னா பார்த்தீங்கன்னா டீசல் நாக்கு, பெட்ரோல் நாக்கு, பிஞ்சிங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ப் சவுண்ட்ஸு, அது மாதிரி நிறையா வெரைட்டியான ஒரு டேர்ம்ஸ் வந்து நிறையா புக்ஸில் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம விட்டுட்டு ஒரு காமனான என்ன, ஒரு காமனாக இதுக்குன்னா இந்த பேர் அப்படிம்பாங்கல்ல. ஸோ அதனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே அக்கார்டிங் டு த காமன் டேர்ம்ஸ். அப்போ காமன் டேர்ம்ஸை பொறுத்த வரைக்கும் சிடே நம்பர்னு என்ன, ஆக்டே நம்பர்னு என்ன, நாக்கிங்னு என்ன, ப்ரீ இக்னிஷன் என்ன, டெட்டானேஷன் என்ன, நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன் மார்க், கீ டேர்ம்ஸ். அந்த கீ டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோட வரிசையில் ஆக்டே நம்பர் அப்படின்னா என்ன, இந்த ஆக்டே நம்பர் எதுக்காக பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதோட இப்போ நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம்னா அதுக்கு கண்டிப்பாக ஷார்ட்கட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணுங்க சார். அப்போ அந்த ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அது ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 20 வகையான புக்ஸ் வந்து படிக்க போகிறோம். ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 புக்கு, இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 புக், ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வகையான புக்ஸ் படிக்க போகிறோம். அப்போ ஒவ்வொரு புக்லேயும் பார்த்தீங்கன்னா 5 டாபிக் இருக்குது. அப்போ 20x5 அப்படின்னு போட்டி 100 பாடம் வந்து நம்ம படிக்கணும். அதாவது 100 சப்ஜெக்ட்ஸ் இல்லைங்க, 100 பாடம் லெசன்ஸ் படிக்கணும். அப்போ 100 வகையான லெசன்ஸ் நம்ம படிக்கும்போது அதிலிருந்து ஒரு டாப்பிக்கை நம்ம வெளியே எடுக்கணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதோட வகையில் பார்த்தீங்கன்னா சிடே நம்பருக்கு வந்து நீங்கள் சிடி அப்போ நான் வச்சுக்கோங்க. அப்போ சிடி ஓகேங்க. அப்போ சிடி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ ஆக்டே நம்பர் அப்படின்னா ஓபி ஓகேங்க. ஓகேங்க, அப்போ ஓபி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. அப்போ சிடி அப்படின்னா என்ன, அப்போ ஓபி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து 3 வகையான ஃபியூவல்ஸ் இருக்குங்க சார். ஒன்று பார்த்தீங்கன்னா டீசல், பெட்ரோல், கேஸ். அப்போ இப்போ தான் நம்ம கேஸை வந்து படிப்படியாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ கேஸில் பார்த்தோம் அப்படின்னா சிஎன்ஜி, கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்பிஜி, லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அந்த கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸஸும் லிக்யூடிஃபைடு பெட்ரோலியம் கேஸஸும் நம்ம எதில் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பெட்ரோலில் தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது பெட்ரோல் இன்ஜின்ஸில் தான் நம்ம அந்த சிஎன்ஜி கம்ப்ரஸர் நேச்சுரல் கேஸஸையும் எல்பிஜி லிக்யூஃபைடு பெட்ரோலியம் கேஸஸையும் யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம பேசிக்காக பார்க்கும்போது இந்த சிடிஓபினே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு நம்ம இந்த இது வராதுங்க சார். அப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா சி அப்படிங்கிறது இந்த சிடே நம்பரை குறிக்கும். அப்போ டி அப்படிங்கிறது டீசலை குறிக்கும். அப்போ சிடே நம்பர் ஒன்லி டினோட்ஸ் ஃபார் டீசல். அப்போ பீனா என்ன, டிங்கிறது நான் டீசல்னு சொல்லிட்டேன். அப்போ பீங்கிறது உங்களுக்கு டைரெக்டாகவே தெரியும், பி டினோட்ஸ் தி பெட்ரோல். அப்போ டீசலை குறிக்கிறதுக்கு நம்ம சிடே நம்பரும், பெட்ரோலை குறிக்கிறதுக்கு நம்ம ஆக்டேன் நம்பரும் யூஸ் பண்ணுறோம். ஏன் இந்த நம்பர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, குவாலிட்டி. ஏன்னா பெட்ரோல் டீசலோட குவாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணணும். ஏன்னா குவாலிட்டி இருந்தால் தான் எந்த ஒரு இடத்துலையுமே நம்ம வந்து சர்வே ஆக முடியும். ஸோ குவாலிட்டி இல்லை அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் தெரிஞ்சாலும் நம்மளால் சர்வே ஆக முடியாது. அதனால் நம்ம பெட்ரோல் டீசலை வந்து குவாலிட்டியை பொறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபியூயலோட குவாலிட்டியை வந்து அளக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த சிடேன் நம்பர், ஆக்டேன் நம்பர். அப்போ டீசலோட குவாலிட்டியை வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சிடேன் நம்பரும், பெட்ரோலோட குவாலிட்டியை நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆக்டேன் நம்பரும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ த சிடேன் நம்பர் யூஸ்டு டு மெஷர் தி குவாலிட்டி ஆஃப் த டீசல் ஃபியூயல். The octane number is used to measure the quality of the petrol fuel. அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதுலேயும் நிறையா கேட்டகரி இருக்குதுங்க. அப்போ சிடேன் நம்பர் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம வந்து இது இப்போ பார்த்தது பேசிக். ஆனால் சிடே நம்பரோட முக்கியமான இன்னொரு ஒர்க் இருக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து சக்ஷன், கம்ப்ரஷன், எக்ஸ்பேன்ஷன் ஆர் பவர் ஸ்ட்ரோக்கு அல்லது எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். அதாவது சக்ஷன், கம்ப்ரஷன், எக்ஸ்பேன்ஷன் ஆர் பவர் ஸ்ட்ரோக், எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்கு நடக்குது. அப்போ சக்ஷன்லாம் என்னென்னு தெரியும், கம்ப்ரஷன் என்னென்னு தெரியும், எக்ஸ்பேன்ஷன் என்னென்னு தெரியும், ஆர் பவர் ஸ்ட்ரோக்குன்னு என்னென்னு தெரியும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்குன்னு என்னென்னு தெரியும். ஆனால் இந்த கேட்டகரி வந்து எதில் அப்ளை ஆகுதுன்னா ஒன்லி கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். அப்போ இந்த சிடே நம்பர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இக்னிஷன் டைம் டிலே ஓகேவங்க. அதாவது ஒரு ஃபியூயலானது இக்னிஷன் ஆகிறத கொஞ்சம் டிலே பண்ணி தர்றதை தான் நம்ம சிடே நம்பர் அப்படிங்கிறோம். அப்போ சிடே நம்பர் அப்படின்னா மெஷர்ஸ் தி இக்னிஷன் டைம் டிலே.
அப்போ இக்னிஷன் ஆகக்கூடிய டயத்தை கொஞ்சம் டிலே பண்ணி தரணும். அதுக்காக தான் நம்ம இந்த சிடே நம்பர் பயன்படுத்துகிறோம். அது ஏன்னு நம்ம வரும் கிளாஸஸில் பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும், டீசல் அப்படிங்கிறது ஒரு செல்ஃப் இக்னிஷன் டெம்பரேச்சர், அதாவது கம்ப்ரஷன் இக்னிஷன் என்ஜின். அதாவது செல்ஃப் இக்னிஷன் டெம்பரேச்சர்னு சொன்னால் அது தப்புங்க, செல்ஃப் இக்னிஷன் என்ஜின். அப்போ இது வந்து ஒரு செல்ஃப் இக்னிஷன் என்ஜின், அதுக்கப்புறம் இது வந்து ஒரு கம்ப்ரஸ்டு இக்னிஷன் என்ஜின் சொன்னேன். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிடே நம்பர் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுதுங்க. அப்போ சிடே நம்பர்னு என்னதுங்க சார், மெஷர்ஸ் தி இக்னிஷன் டைம் டிலே. அப்போ ஆக்டேன் நம்பர்னா என்ன? அப்போ ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது பெட்ரோலை குறிக்கிறது. அப்போ பெட்ரோலில் எதுக்கு ஆக்டேன் நம்பரை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, பெட்ரோலுங்கிறது வோலட்டைல் ஃபேக்டர், அதாவது ஈஸியாக எவாப்ரேட் ஆயிரும். அதாவது டீசலை கம்பேர் பண்ணும்போது பெட்ரோலை திறந்து வச்சாவே அது ஈஸியாக எவாப்ரேட் ஆகும். ஸோ அதனால் வந்து இக்னிஷன் டக்குன்னு ஆயிரும். அப்போ ஆக்டேன் நம்பர் எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, திஸ் இஸ் தி ப்ரீ இக்னிஷன். அப்போ ப்ரீ இக்னிஷனை தடுக்கணும். எப்போ? கம்ப்ரஷன் நடக்கும்போது, அதாவது சக்ஷன் கம்ப்ரஷன் சொன்னேன் இல்லைங்க. அப்போ கம்ப்ரஷன் ஆகும்போது இந்த பெட்ரோலானது ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிரும். ஏன்னா கம்ப்ரஷன் ஆகும்போது வால்யூம் குறையிறதுனால ப்ரெஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் த ஃபியூயல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பெட்ரோலானது ஈஸியாக எவாப்ரேட் ஆகிரும். அதனால தான் பெட்ரோலோட கம்ப்ரஷன் ரேஷியோ கூட 6:12 வச்சுருப்பாங்க. ஆனால் டீசல் இது பார்த்திங்கன்னா 12:22 வரைக்கும் இருக்கும். அது ஒரு தனி கேட்டகரி, நம்ம நடத்தினோம்னா நிறையா போகணும் சார். ஆனால் நம்ம பேசிக் தான் பார்க்குறோம், அதனால் இதை மட்டும் பார்த்துடலாங்க. அப்போ ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது கம்ப்ரஷன் நடக்கும்போது பெட்ரோல் வந்து ப்ரீஇக்னேட் ஆகும். அப்போ ப்ரீஇக்னேட் ஆகக்கூடாது, ஏன்னா ப்ரீஇக்னேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு அடுத்த இந்த மூணும் நடக்கும். அப்போ ஆக்டேன் நம்பர் அப்படின்னா டு ரெசிஸ்ட் தி ப்ரீஇக்னிஷன் ஆஃப் த பெட்ரோல் டியூரிங் கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக். அப்போ நாக்கிங்னா என்ன, ப்ரீஇக்னிஷன் என்ன, டெட்டனேஷன் என்ன? அப்போ நான் ஆக்டேனில் ப்ரீஇக்னிஷன் ப்ரீஇக்னிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேனுங்களே. அப்போ ப்ரீஇக்னிஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ கம்ப்ரஷன் நடக்கும் பொழுது பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் பிளக் இருக்குது. அப்போ பெட்ரோல் என்ஜினில் ஸ்பார்க் பிளக் வந்து ஸ்பார்க்கை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் வந்து பேர்ன் ஆகணும். ஆனால் ப்ரீஇக்னிஷன் அப்படிங்கிறது அந்த பெட்ரோல் இன்ஜினில் ஸ்பார்க் பிளக் ஆனது ஸ்பார்க்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே கம்ப்ரஷனில் உருவாகக்கூடிய அந்த அதிகப்படியான ப்ரெஷர் டெம்பரேச்சர்னால் அந்த ஏர் ஃபியூயல் மிக்சரானது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கு முடியறதுக்கு முன்னாடியே என்ன ஆகும்னா ஃபயர் ஆயிரும், பேர்ன் ஆயிரும். அப்போ த கம்ப்ரஷன் ஆஃப் த ஏர் ஃபியூயல் மிக்சர் பிஃபோர் த ஸ்பார்க் பிளக் கிவ்ஸ் ஸ்பார்க். அப்போ ஸ்பார்க் பிளக்கானது ஸ்பார்க்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே அந்த ஏர் ஃபியூயல் மிக்சரானது பேர்ன் ஆகிறதுக்கு பேர் தான் இந்த ப்ரீ இக்னிஷன். அப்போ டெட்டனேஷன்னா என்ன அப்படின்னா, ப்ரீஇக்னிஷனுக்கு ஆப்போசிட் தான் டெட்டனேஷன். அப்போ டெட்டனேஷன்னா என்னன்னா, ஸ்பார்க் பிளக்கு கொடுத்த பிறகு அப்போ கம்புஷன் நடக்கும். அதாவது ஸ்பார்க் பிளக்கு கொடுத்த பிறகு அதிகப்படியான கம்புஷன் நடக்கிறதுக்கு பேர் தான் டெட்டனேஷன். அப்போ டெட்டனேஷன் அப்படிங்கிறது த கம்புஷன் டேக்ஸ் பிளேஸ், ஓகேவாங்க, இஃப் த ஸ்பார்க் பிளக் கிவ்ஸ் ஸ்பார்க். அப்போ ஸ்பார்க் பிளக் ஆனது ஸ்பார்க்கை கொடுத்த பிறகு கம்புஷன் அதிகப்படியான கம்புஷன் நடக்கும். அப்போ அது பேர் பார்த்திங்கன்னா டெட்டனேஷன். அதாவது ப்ரீஇக்னிஷன் அப்படிங்கிறது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கு நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த ஏர் ஃபியூயல் மிக்சர் ஆனது பேர்ன் ஆகும். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பார்க் பிளக் வந்து ஸ்பார்க்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி. அப்போ இதில் ரெண்டு டைப் இருக்குங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. சிம்பிளாக ஒன்று இப்போ சொல்கிறீங்க, இன்னொன்று அப்புறமா சொல்கிறீங்க. அப்போ ஸ்பார்க் பிளக் வந்து ஸ்பார்க்கை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏர் ஃபியூயல் மிக்சரானது கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக் அப்போ பேர்ன் ஆச்சுன்னா அது பேர் ப்ரீஇக்னிஷன். அப்போ ஸ்பார்க் பிளக் ஆனது ஸ்பார்க்கை கொடுத்த பிறகு கம்ப்ரஷன் ஸ்ட்ரோக்கில் அதிகப்படியான அந்த கம்ப்ரஷன் நடந்தது அப்படின்னா அது பேர் டெட்டனேஷன். சார் எப்படிங்க சார் இந்த டெட்டனேஷனில் அதிகப்படியான கம்புஷன் நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் பார்த்தீங்கன்னா கார்பன் பார்ட்டிகல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் வால்வில் பார்த்தீங்கன்னா கார்பன் பார்ட்டிகல்ஸ் படிஞ்சிருக்கும். அப்போ அந்த கார்பன் பார்ட்டிகல்ஸை வந்து என்ன பண்ணோம்னா அதிகப்படியான வெப்பத்தை உறிஞ்சி வச்சுருக்கும். அப்போ ஸ்பார்க் பிளக் கொடுத்த பிறகு அந்த வெப்பமும் இந்த வெப்பமும் ரெண்டு ஹீட்டும் சேரும்போது உங்களுக்கு அதிகப்படியான கம்புஷன் நடக்கும். ஸோ அதனால தான் டெட்டனேஷன் ஏற்படும். அப்போ நாக்கிங் அப்படிங்கிறது இந்த ப்ரீஇக்னிஷன்னாலையும் ஒரு சவுண்டு வரும், இந்த டெட்டனேஷன்னாலையும் ஒரு சவுண்டு வரும். ஸோ அதுதான் நாக்கிங். அப்போ நாக்கிங் அப்படிங்கிறது இட் இஸ் த ஷார்ப் சவுண்டு கிரியேட்டட் பை தி கம்புஷன் ப்ராசஸ். அப்போ ஒரு கம்புஷன் ப்ராசஸ் அப்போ உருவாகக்கூடிய அந்த அன்வான்ட் நாய்ஸ் பேர் தான் நாக்கிங். சார் புரியுதா இல்லையாங்க? அப்போ சிடேன் நம்பர்னு என்ன? சிடேன் நம்பர் அப்படிங்கிறது டு மெஷர் தி இக்னிஷன் டைம் டிலே ஆஃப் த ஃபியூயல்.
ஆக்டேன் நம்பர் அப்படிங்கிறது, ஆக்டேன் நம்பர் ரெசிஸ்ட் தி ப்ரீ இக்னிஷன் ஆஃப் த ஃபியூயல். நாக்கிங் அப்படிங்கிறது, நாக்கிங் இஸ் த ஷார்ப் சவுண்ட் ஆர் அன்வான்ட் நாய்ஸ் கிரியேட்டட் டியூரிங் கம்பஷன் ப்ராசஸ். ப்ரீ இக்னிஷன் அப்படிங்கிறது என்ன? ப்ரீ இக்னிஷன் அப்படிங்கிறது, ப்ரீ இக்னிஷன் இஸ் த கம்பஷன் ப்ராசஸ் டேக்ஸ் பிளேஸ் பிஃபோர் ஸ்பார்க் பிளக் கிவ்ஸ் ஸ்பார்க். டெட்டனேஷன் அப்படிங்கிறது, டெட்டனேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கம்புஷன், இட் இஸ் டேக்ஸ் பிளேஸ் இஃப் த ஸ்பார்க் பிளக் கிவ்ஸ் ஸ்பார்க். அப்போ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா, சீட்டேன் நம்பர், ஆக்டேன் நம்பர், நாக்கிங், ப்ரீ இக்னிஷன், டெட்டனேஷன். ஓகேவாங்க சார்? ஸோ இதை கற்றுக்கோங்க. எதனால் இதெல்லாம் ஏற்படுது, எதனால் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து நிகழுது, அதாவது என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நம்ம வரும் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக பார்க்கலாங்க சார். ஓகேங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார்.